வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம இன்னைக்கு விளக்கு கடையில இருக்கக்கூடிய யானை விக்கிரகங்கள் எல்லாம் பார்க்க போறோம். யானை அப்படின்னாலே எல்லாருக்கும் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா எக்ஸைட் ஆகுறாங்க. என்னன்னா, முதல்ல விநாயகரை குறிக்கக்கூடியது. விநாயகர் இருக்கிற இடம் எல்லாமே மகிழ்ச்சி நிறைஞ்சு இருக்கக்கூடிய இடமா இருக்கும். இன்னொன்று, அது ஒரு அதில் உள்ள கம்பீரம் வந்து நமக்கு அது சின்ன வயசுலேருந்து மனசில் பதிஞ்சதுனாலேயே என்னவோ நிறைய பேரை ஆசையாக யானை வாங்கி வச்சுக்க ரொம்பவே விருப்பப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. யானையில் குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. அதாவது குட்டி சைஸ்னால், இப்போ நான் என்னோட உள்ளங்கையில் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. இதை விட பெருசு கூட இருக்குது. அது நம்ம ஆர்டர் பேசிஸில் தான் வர வச்சு கொடுக்குறோம். இந்த யானை, குட்டி யானை பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு பக்கம் விநாயகரும் ஒரு பக்கம் லக்ஷ்மியும் இருக்கிற மாதிரி, அது மேலே விரிச்சிருக்கக்கூடிய கம்பளத்தில் ஒரு பக்கம் விநாயகர் இன்னொரு பக்கம் லக்ஷ்மியும் இருக்க மாதிரி இருக்கக்கூடிய யானை. ரொம்ப அழகாக க்யூட்டாக குட்டியாக இருக்குது. ஒரு 2.5 இன்ச் தான் இதோட உயரம் இருக்கும். நல்லா அழகாக இருக்குது. இப்போது நாம் பார்த்துட்ருக்குற இந்த யானை நல்லா குண்டாக அழகாக இருக்கக்கூடிய யானை. ரொம்ப குட்டி தான், இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த சைஸ் தான். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கும் இதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. இந்த யானை வந்து ஒரு 2 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய யானை. இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது சேம், அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசு. இதுவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யானை வந்து நிறைய வித்தியாசமாக அழகழகாக கொடுத்துருக்காங்க. இந்த யானையில் கம்பளம் வச்சு அது மேலே மணியும் தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ரியலாக பார்க்கும்போது ஒரு பெரிய மணி தொங்க விட்டு அது சவுண்டோடையே யானை வரும். ஸோ அதே மாதிரியே இந்த யானையை கொடுத்துருக்காங்க. இந்த யானை பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய யானை. அழகாக பிளெயின் கம்பளம் போட்டு அது மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. இது எல்லாமே என்ன டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். நீங்கள் வெப்சைட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு அதோட ஹைட்டு, வெயிட்டு, அகலம், வித்து எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வெப்சைட்டில் இன்னும் டீட்டெயிலாக இருக்கும். எல்லா போசஸ்லேயுமே அதோட பிக்சரையுமே நீங்கள் பார்க்கலாம். பட் நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு அதில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் புரியும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு வீடியோலேயுமே இதை காட்டுறோம். அழகாக நிறையா மணி தொங்குற மாதிரி டிசைனோடு இருக்கக்கூடிய யானை. இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச் உயரம் வரும். 4 to 4.5 இன்ச் உயரம் வரும். ரொம்ப அழகாக தும்பிக்கையை தூக்கி தந்தம் எல்லாம் அழகாக வந்து இருக்கக்கூடிய யானை. அடுத்ததான் நம்ம பார்க்குற யானை ஸ்டோரி யானைன்னு சொல்லுவோம். அந்த கம்பளம் முழுக்க ஸ்டோரி இருக்கிற மாதிரி நிறையா நம்ம சிங்கம், புலி, அது மாதிரி விநாயகர் எல்லாமே அதில் இருக்கிற மாதிரி நிறையா இருக்கும். மான் இருக்குது பாருங்கள், விநாயகர் மேலே இருக்கிற நல்ல கீழே மூஞ்சூர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் யானை இருக்குது, இங்கே சிங்கம் இருக்குது. அந்த மாதிரி காட்டில் வாழக்கூடிய எல்லா மிருகங்களையும் இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது, வித்தியாசமாக. இந்த யானை முன்னாடி வந்தது, நடுவில் ரொம்ப நாளாக இது வந்து இல்லாமல் இருந்தது, இப்போ வந்திருக்கு. அது மாதிரி தந்தத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதுலேயே 2 பூன் கட்டி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே அந்த யானை தூக்கிட்டுருக்குற அந்த குடம் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து ஒரு திண்டு ஷேப்பில் இருக்குது. பட் ரொம்ப அழகாக இருக்குது, வித்தியாசமாக இருக்கக்கூடிய யானை. இப்போ நாம் பார்க்குறதும் ஒரு 4 to 5 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய யானை தான். இதுவும் ஒன்று ஒன்று ஒவ்வொரு டிசைனில் இருக்குது. ஒரு ஒன்று மாதிரி ஒன்று இல்லை, ரொம்பவே வித்தியாசமாக வெரைட்டியாக நிறையா இருக்குது. இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது ஒரு 6 to 7 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய யானை. இப்போது அடுத்து நாம் பார்க்க போகிறது எல்லாமே பெரிய பெரிய யானை, நல்லா பெருசாக இருக்கக்கூடிய யானை. இந்த யானையில் மியூசிக்கல் கணேஷன் சொல்லுவோம் இல்லையா, விநாயகர் வந்து ஒவ்வொரு வாத்தியம் வாசிச்சுட்டு இருக்கிற மாதிரி 6 விநாயகர் இருக்காரு. 6 பேரும் 6 வாத்தியம் வாசிச்சுட்டு இருக்கிற மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் ஃப்ளூட்டு, ஒருத்தர் மத்தளம், வீணை, அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திருப்பி பார்த்தோன்னா நாதஸ்வரம், மிருதங்கம், அது மாதிரி ஒவ்வொரு அழகாக 6 விநாயகர் 6 வாத்தியங்கள் வாசிச்சுட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா பெல்லு தொங்க விட்டுருக்காங்க. பெரிய கம்பளம் அது மேலே இருக்கிற மாதிரி இருக்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. யானை அப்படின்னாலே யானையோட அழகே இந்த இது தான். அதுவுமே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க அந்த உச்சிக்கு மேலே. இந்த யானை தான் இருக்கிறதுலையே பெரிய யானைன்னு சொல்லலாம். அப்படி
அப்படியே ரியல் யானை மாதிரியே இருக்கும். அதாவது ஒரு யானை நடந்து வரும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மேல் பாகம் இதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கம்பளம் வந்து அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஒர்க்கு நல்ல பெருசு. மேலே பார்த்தீங்கன்னா ரியலாகவே அந்த யானையோடது அந்த எப்படி அகலம் வந்து வருமோ அதே மாதிரியே இருக்கிறதுனால எனக்கு இந்த யானை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த ரியலாக நடந்து வரும்போது அந்த தும்பிக்கையை கீழே தானே போட்டிருக்கோம், அதே மாதிரியே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8-10 inches மேலே இருக்கும் இந்த யானை உயரம். 1 அடிக்கிட்ட இருக்குது இந்த யானை. அடுத்ததான் நாம் இப்போ பார்க்குற யானையும் நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒர்க்கோடு இருக்கக்கூடிய யானை தான் மயில். மயிலோட இதை தான் அவ்வளோ அழகாக அது தோகையை விரித்து நிற்கிற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. கீழே பெல்லு, அதோட தந்தம், அதோட வால்லேருந்து எல்லாமே நல்லா டீட்டெயில் ஒர்க்காக கொடுத்துருக்காங்க. இந்த யானையும் கிட்டத்தட்ட 10 inches, 9-10 inches உயரத்தில் இருக்கக்கூடிய யானை. இப்போது நாம் பார்த்துட்ருக்கிற இந்த யானை ஒரு பக்கம் விநாயகர் நிறை கலசம் மூஞ்சூறு எல்லாம் இருக்குது. அதோட பின்னாடி பார்த்திங்கன்னா முன்னாடியும் பெல்லு தொங்குற மாதிரி பின்னாடியும் பெல்லு தொங்கியிருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா லக்ஷ்மி, லக்ஷ்மியோட சின்னமான நிறை கலசம் ஒரு பக்கம், ஒரு பக்கம் ஆந்த, இந்த பக்கம் விளக்கு. இது எல்லாமே இவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த யானையும் வந்து கிட்டத்தட்ட 10 inches உயரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய யானை. அழகாக தும்பிக்கையை தூக்கி அந்த தந்தம் எல்லாம் நல்லா தெரிகிற மாதிரி இருக்கக்கூடிய யானை. அஷ்டலக்ஷ்மியை சுமந்து வரக்கூடிய யானை. யானையிலேயே ரொம்ப அழகாக கம்பீரமாக நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்டு வாங்கக்கூடிய யானை அப்படின்னா இதை சொல்லலாம். ஏன்னா அஷ்டலக்ஷ்மியுமே இந்த யானையில் இருப்பாங்க. முன்னாடி மகாலட்சுமி, மேலே வந்து மகாலட்சுமி உட்கார்ந்துருக்கிற மாதிரி, இந்த பக்கம் வீரலட்சுமி, விஜயலட்சுமி, ஆதிலக்ஷ்மி எல்லாருமே இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இந்த யானை. தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, மகாலட்சுமி எல்லா 8 லக்ஷ்மியும் இருக்காங்க. இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3, நெத்தியில் வந்து 1 லக்ஷ்மி, அதுக்கு மேலே மகாலட்சுமி அவ்வளோ அழகாக கம்பீரமாக உட்காந்து வர்ற மாதிரி இருக்குது. இவங்க 8 பேரையும் அப்படியே ஒரே யானை அவ்வளோ அழகாக தூக்கி சமந்து நடந்து வர்ற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய யானை. நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இப்போவும் இதை தேடி நிறைய பேர் வர்றாங்க. ரொம்ப அழகான யானை. நாம் இன்றைக்கி பார்த்த இந்த யானைலாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட ஹைட் என்ன, வெயிட் என்ன, எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய vilakkukadai.com வெப்சைட்டில் எலிஃபண்ட் அப்படின்னு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா மொத்த யானையும் வரும். அதுலேயே நீங்கள் வந்து பார்த்து தாராளமாக ஆர்டர் பண்ணலாம். நிறைய சைஸில் நிறைய வெரைட்டி இப்போது அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வேணுங்கிறவங்க இமிடியேட்டாக புக் பண்ணி வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணலாம். அல்லது நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு கேட்டுக்கலாம். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.